ஹாய் ஹலோ, வெல்கம் டு விபூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனில் ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் வந்து 1/2 கப் அளவு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேத்துக்கு சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் எச்சா வேணும்னா அது வந்து கப் அளவோட மெஷர்மெண்ட்ஸை வந்து எச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த ரைஸை கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம வந்து வாட்டரில் சர்வ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி டக்குனே வந்து நமக்கு வந்து வெந்து கிடைக்கும். இது வந்து ஊற நேரத்தில் நம்ம வந்து தண்ணியை காய வைக்கலாம். நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ ஆயிலெலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி 15 மினிட்ஸ் நல்லா வாட்டரில் சோக் ஆகிடுச்சு. இந்த அரிசியை இந்த வாட்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் ஆன மாதிரி இருக்கும், பட் நீங்கள் உடச்சி பாருங்கள் ஆயிடுச்சா இல்லையான்னு. நம்ம ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு அரிசி வந்து ஹாஃப் குக்கடாக தான் இருக்கணும், ஓவர் குக்கடாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து நடுவில் நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எடுத்துட்டுறேன். இப்போ வந்து ஒரு க்ளோத்தில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றி எடுத்துடலாம். அப்போ வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அரிசிகள் எல்லாமே. இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து உதிரி உதிரியை வச்சாச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். அந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவு பூண்டாக குட்டி குட்டியாக நடுக்கி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனனுமே வந்து நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 1 கப் அளவு கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவு கேப்சிகம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நீளா வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாப் பண்ணுறதாலும் சாப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரொம்ப குக் பண்ண போகிறது கிடையாது. இந்த வெஜ்ஜீஸை ஓரளவுக்கு தான் நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு வெஜ்ஜீஸ்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நறுக்கு நறுக்குன்னு இதெல்லாம் தான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாசஸ் ஆட் பண்ணுற நேரம் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு செஷ்வான் சாஸும் எடுத்திருக்கேன். இந்த 2 சாஸுமே வந்து நான் ஹோம்மேட் பண்ணினதான். இந்த ரெண்டு சாஸோட ரெசிபி வேணால் மறக்காமல் கமெண்ட் கேளுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இந்த வெஜ்ஜீஸோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் போடக்கூடிய நேரம். ஸோ வந்து ரைஸ் போடும்போது உதிரி உதிரியாக போடுங்க, அப்படியே பல்காக வந்து போட்டுறாதீங்க. ஸோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக போடும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து வந்துடும். அண்ட் நல்லா ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பல்காக போடும்போது சில நேரத்தில் அதை ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து 1 கப் 1/2 கப் அளவு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸுமே ஆட் பண்ணுவேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப போட்டு அரிசியை வந்து உடைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நிதானமாக வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஈவனாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆயிரும், அதே நேரம் ரைஸ் எதுவுமே வந்து உடையாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரிசியுமே கொஞ்சம் வந்து ஃப்ரைடான மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணிடாதீங்க உடனேவே. ஸோ 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நான் வந்து பெப்பர் பொடி வந்து போடுறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவு பெப்பர் பொடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிஷியஸான செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து அவங்கள நல்லா அசத்துங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணல, நார்மல் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் பார்த்து அந்த மாதிரி தெரியல, அண்ட் அந்த டேஸ்ட்டுமே வந்து நமக்கு மாறவே மாறாது, அதே டேஸ்ட்டோடவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு நல்ல வீடியோட எங்களை எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். திஸ் மீ விபூஷ்ணா சிங், பாய் பாய்.